வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கண்ணபூசின் வணக்கங்கள் நான் கே சி ஆனந்த் பேசிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ மெசேஜில் நம்ம என்ன பார்க்குறோம் நேற்று நம்ம தமிழ் டெஸ்ட்டு பேர் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து கொஷின் பேப்பர் தான் ஒரு சில குறிப்பிட்ட கொஷின்களை பார்க்க போகிறோம் இது வந்து சிக்ஸ் தமிழில் நியூ புக்லேருந்து மொத்தம் நம்ம நாற்பத்தஞ்சு டெஸ்ட் வைக்கிறோம் இந்த டெஸ்ட் பேர் ஜாயின் இருப்பவர்களுக்கு ஃபீஸ் வந்து ஐநூறுரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரே ஒரு லெசன் ஒரு லெசன்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ கேள்விகள் கேட்கமோ அதில் வந்து கேள்வியாக மாற்றிடுவோம் ஃபில்லில் படிப்படி தான் டெஸ்ட் நடக்கும் சரிங்களா ஜாயின் இருப்பவர்கள் கேட்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு ஜாயின் பண்ணிவிட்டு ஃபீஸ் வந்து இப்போ ஸ்க்ரின் தெரியல நைன் சிக்ஸ் டூ நயன் நைன் ஜீரோ ஃபைவ் ஒன் நயன் ஜீரோ இந்த நம்பருக்கு கூகுள் பே ஃபோன்பே பண்ணிட்டு ஸ்க்ரீன் இதே நம்பருக்கு பர்சனலாக இருந்துச்சுன்னா செக் பண்ணிட்டு உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம் சார் இது வந்து டெஸ்ட் பேட்ச்க்கான கொஸ்டின் பேப்பர் ஸோ ஃபார் எந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டெஸ்ட் பேச் ஜாயின் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக் இயல் ஒன்று தமிழ் தேன் இதில் வந்து என்ன இருக்குன்னா இப்போ போல ரெண்டு ரெண்டு செய்யல் இருக்கு இல்லையா ஸ்டார்டிங் அது அப்புறம் வந்து ஒரு உடனடியாக ஒரு துணைப்பாடம் திருக்குறள் இருந்துச்சுன்னா திருக்குறள் அது எல்லாமே இதை கவர் பண்ணியிருப்போம் சரிங்களா மொத்தம் நம்ம இந்த சிக்ஸ்த்து புக்கில் முதல் இயல் எவ்வளவு கேள்விகள் எடுத்திருக்கோம் அப்படின்னா முத் நூற்றி முப்பத்தைந்து கேள்விகள் ஒரே இயல்லேருந்து எடுத்திருக்கும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு இயல்லேயும் தனித்தனி கொஷின் பேப்பர் சரிங்களா இது வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கோம் இது முதல் இயல் ஃபஸ்ட்டு கேள்வி படிச்சலாமா எது தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது அப்படின்னா தமிழ் வணக்கம் எது தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது அப்படின்னா தமிழ் வணக்கம் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடலின் ஆசிரியர் யார் பாரதிதாசன் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன் தமிழெங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வால் என்ற பாடல் எந்த கவிதையை இருந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா இன்ப தமிழ் சரிங்களா இன்ப தமிழ் சொல்லும் பொருளும் தருக எல்லாத்தையும் இங்கே கொடுத்து நீங்கள் புக்கே எடுக்க தேவையில்லை மேக்ஸிமம் சரிங்களா நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய நிருமித்த உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு விளைவு விளைச்சல் அசதி சோர்வு சரிங்களா நிருமித்த உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு விளைவு விளைச்சல் சோ அசதி சோர்வு அமுதம் மிக இனிமையானது அதுபோலவே தமிழும் இனிமையானது அத்தகைய இன்பம் தரும் தமிழங்கள் உயிருக்கு இணையானது என்று கூறுபயர்னா பாரதிதாசன் அமுதம் மிக இனிமையானது அதுபோலவே தமிழும் இனிமையானது அத்தகைய இன்பம் தரும் தமிழங்கள் உயிருக்கு இணையானது என்று கூறுவதுனா பாரதிதாசன் தமிழங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது நல்ல புகழ் மிகுந்த புலர்களுக்கு கூர்மையான வேல் போன்றது தமிழங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது நல்ல புகழ் மிகுந்த புகழ்களுக்கு கூர்மையான வேல் போன்றது பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன சுப்புரத்தினம் சரிங்களா பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்னென்னா சுப்புரத்தீனம் சில இடத்துல கனக சுப்புரன் கொடுத்துருப்பாங்க பாரதியாரின் கவிதைகள் மீது போன்ற கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டவர் யார் அப்படின்னா ஸோ பாரதிதாசனம் அதாவது பாரதியாரோட அவர் மேலே கவிதைகள் பிறகு தன் பெயரை பாரதிதாசன் பாரதாசன் மார்க் தன்னுடைய கவிதைகளில் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொதுவுடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் யார்னா பாரதிதாசன் தன்னுடைய கவிதைகளில் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொதுவுடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் யார்னா பாரதிதாசன் பாரதிதாசனின் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா புரட்சி கவி பாவேந்தர் புரட்சி கவி பாவேந்தர்னு சொல்லுவோம் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் சரிங்களா தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்புல்லை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்று பாடியவர் கவிஞர் காசியானந்தன் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்புல்லை உறவம்மா உனக்கும் இணக்கும் கவிஞர் காசியானந்தன் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சும் இனிக்கும் இனிக்கும் என்று பாடியவர் கவிஞர் காசியானந்தன் குடல் எங்கள் சேர்த்ததுக தமிழ் இரங்கல்னு எழுதணும் இழு குடல் ஏழை அமுதென்று பிரித்தெதுக அமுது ப்ளஸ் என்றுன்னு எழுதணும் அமுதென்று பிரித்து எழுதினா அமுது ப்ளஸ் இன்றுன்னு எழுதணும் செம்புயிர் பிரித்து எதுக செம்மை பிளஸ் பயிர்னு எழுதணும் தமிழ் கும்மி என்ற கவிதையின் ஆசிரியர் யார் தமிழ் கும்மி என்ற கவிதையின் ஆசிரியர்னா பிரிஞ்சித்தனார் வாருங்கள் தமிழின் பெருமையை வாயார பேசலாம் காதார கேட்கலாம் இசையோடு பாடலாம் கும்மி கொட்டி ஆடலாம் என்று அழைப்பவர் யார் பிரிஞ்சித்தனார் வாருங்கள் தமிழின் பெருமையை வாயார பேசலாம் கதார கேட்கலாம் இசையோடு பாடலாம் கும்மி கொட்டி ஆடலாம் என்று அழைப்பவர் யார்னா பிரிஞ்சித்தனார் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி என்ற பாடலை இயற்றியவர் யார் பிரிஞ்சித்திறனார் மெய்ப்பு கட்டும் மரம் மென்மை கட்டும் இந்த மேதினி வாழ்வு வழிகாட்டும் இருக்கும் என்ற பாடல்களில் பிள்ள கவிதை தமிழ் கும்மி ஊழி பலனூறு கண்டதுவாம் அறிவு நூல் பல கொண்டதுவாம் என்ற ஏற்றவர் பெருஞ்சித்திறனார் ஊழி பலனூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் பல கொண்டதுவாம் என்ற பாடலிடையேற்றவர் பெருஞ்சித்திறனார் சொல்லும் பொல்லும் தருக ஆழி பெருக்க அப்படின்னா கடல் கோல் மேதினி உலகம் சரிங்களா ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு அறிய விரும்பாமை இளம் பெண்களே தமிழின் புகழை எட்டு திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம் என்றவர் பெருஞ்சித்தனார் இளம் பெண்களே தமிழின் புகழை எட்டு திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம் என்றவர் பெருஞ்சித்தனார் பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் என்ன மாணிக்கம் இடத்தில் துரமாணிக்கம் கொடுத்துருப்பாங்க பெருஞ்சித்தனாரின் சிறப்பெயர் பாவலரேறு பெருஞ்சித்தனார் பெருஞ்சித்தனார் ஏற்று நூல்களை கூறுக கனிச்சாறு ஐயை கனி பாவிய கொத்து நூராசிரியம் சில குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு புல்லா வரும் ஸோ இதுதான் வந்து நம்ம மாடல் கொஷின்னு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் சொல்லியிருக்கோம் அடுத்த ஒடியால் இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் கொடுக்குறோம் ஸோ இதை வந்து நம்ம இதை வந்து உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே கொடுத்துடும் இதே மாதிரி சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் நாற்பத்தஞ்சு லெசனுக்கும் ஒவ்வொரு லெசனுக்கும் தனித்தனி கொஷின் பேப்பர் ஃபில்அப் படிப்படையில் ஏன் சார் ஃபில்லப் படிப்பில் கேட்குறீங்கன்னா இதே நம்ம ஆப்ஷனில் கேட்டோம் அப்படின்னா இதுவே நம்ம ஐம்பது பேஜுக்கு போகும் அதேமாதிரி நம்ம நாற்பத்தஞ்சு லெஸுக்கு போட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்மளால படிக்கவே முடியாது இதே அப்படின்னா பாருங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் எட்டு பேஜ் ஒரே லெசனும் எட்டு பேஜில் ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா அதுதான் கடைசி டைமில் ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கான்ஃபிடென்ட் லெவல் இந்த கொஷின் இதுதான் ஆன்சர் சொல்லிட்டு கான்ஃபிடன் லெவல் அதிகரிக்கும் ஆப்ஷன் எழுதிங்க தெரிஞ்ச கொஷினுக்கே இதுவோ அதுவோ சொல்லிட்டு ஒரு ஆசிலேஷன் வரும் ஸோ ஃபில்லப்பில் நம்ம எழுதுங்க ஆப்ஷன் எழுதுங்க வச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட மட்டும் படிக்க மாட்டீங்க இன்ஸ்டியூட் போவீங்க இல்லையா இன்ஸ்டியூட் போகிற நிறைய பேர் இருக்காங்க இல்லை நிறையா யூடியூப்பில் ஃப்ரீ டெஸ்ட் கொஷின் நிறையா இருக்குது வாங்கி அடிச்சு பாருங்கள் சரிங்களா டெஸ்ட் பேக் ஜாயின் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நைன் சிக்ஸ் டூ நைன் நைன் ஜீரோ ஃபைவ் ஒன் நைன் ஜீரோ இதே மாதிரி நாற்பத்தஞ்சு லெசனுக்கும் நாற்பத்தஞ்சு கொஷின் பேப்பர் வந்துடும் சரிங்களா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட்டு ஒரே ஒரு டெஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு லெசன் தான் சரிங்களா அன் அகாடமி டிஎன்பிஎஸ்சி லேர்ன் ஃப்ரம் த பெஸ்ட் எடிக்கேட்டர்ஸ் ஃபார் டிஎன்பிசி அக்ராஸ் இந்தியா ப்ளஸ் பெனிஃபிட்ஸ் அதாவது வந்து சிலபஸ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் கோர்சஸ் டெய்லி லைவ் கிளாஸஸ் டெய்லி லைவ் டவுட் க்ளியரிங் அண்ட் டிஸ்கஷன் சப்ஜெக்ட் டெஸ்ட் சீரியஸ் டாக்டஸ்டர்ஸ் ஆன் லாக்டோ ஆல் டிஎன்பர் இந்த ஆப்பை நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு டிஎன்பிசி படிப்பீங்க ஆனால் எனக்கு வீடியோ கிளாஸஸ் வேணும் அது ஃப்ரீயாகவும் வேணும்னு கேட்பீங்க இதில் வீடியோ கிளாஸஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த ஆப் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோர் போயிட்டு அன் அகாடமி லேர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் ஃப்ரீ கன்னாடு அன்லாக் பண்ண காமராஜர் இந்த ரெஃபர் கூட யூஸ் பண்ணணும் சரிங்களா இப்போ நிறைய பேர் வீட்டிலேருந்து படிப்பீங்க வேலைக்கு போயிட்டு படிப்பீங்க ஸோ வீடியோ கிளாஸ் கிடைச்சா நல்லா தோணுச்சுன்னா இது அதேமாதிரி இவங்க குரூப் ஒன் மெயின்ஸ் ஸ்க்ராஷ் கோர்ஸ் ஃபிப்ரவரி ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க சிபி மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இந்தியன் கல்ச்சர் திவ்யா ஜனி சோசியல் இஷ்யூஸ் இந்தியா அண்ட் தமிழ்நாடு சவுந்தரராஜன் ஜென்ரல் ஆப்டிலு அண்ட் மென்டலபிலிட்டி நித்யா இந்தியன் பாலிட்டி மகாதேவன் இந்தியன் எக்கனாமி யுவசெல்வி கரண்ட் அஃபேர்ஸ் தினேஷ் என்வரான்மெண்ட் பயோடிசிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா குபேந்திரன் தமிழ் சொசைட்டி இட்ஸ் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் ராஜா கல்யாணியமுன் கவுன் தம் சவுன்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒன்லி அவைலபிளான அன் அகாடமி ப்ளஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதேமாரி இவங்க வந்து ஸ்கூல் பசங்க ஐநூறுவா டியூஷன் ஃபீஸை பற்றி படிக்கிறாங்க நம்ம ஒரு முந்நூறுரூவா ஒரு அரசு ஊழியர் ஆகணும் இன்றைக்கு என்னச்சு நாளைக்கு ஆகிற கதையெல்லாம் கிடையாது கண்டிப்பாக ஒன் இயர் டூ இயர் ஆகும் இவ்வே வேலைக்கு போய்ட்டு படிக்கிறவங்க பைவேட்டாக படிக்கிறவங்க பார்ட் டைமாக படிக்கிறவங்க எனக்கு மணிலாம் ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு சேலரி வாங்குகிறேன் எனக்கு அரசு ஊழியர் ஆகணும் நான் ஒரு விஆாவாகணும் குரூப் ஒரு நல்லா போஸ்டிங் வாங்கணும் குரூப் டூ நல்லா போஸ்டிங் வாங்கணும் நினச்சிங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஃபோர் மந்த் பிளான் இருக்கு இல்லையா மந்த்லி த்ரீ ஹண்ட்ரட் தான் ஸோ மந்த்லி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கூட நம்ம பிளான் ஸ்பென்ட் பண்ண ரெடியாக இல்லைன்னா நம்ம எப்படி ஒரு அரசு ஆகணும் ஏன்னா புக்கே நம்ம எவ்வளோ வாங்க வேண்டியது இருக்குது நிறைய படிக்க வேண்டியது இருக்குது சரிங்களா மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க அப்ளை கோட் ரெஃபரல் கோடு கேட்டாங்கன்னா காமராஜர் அதை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கு மேலே டிஸ்கவுண்ட் இருக்குது அதனால தான் சரிங்களா வேறு எதாவது கொய் ரீசா கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நமது டெஸ்ட் பேஜில் நம்ம டீஎன்பிசிசிசிசிசி குரூப் ஃபோர் தமிழ் பேஜில் ஜாயின் விருப்பம் இருந்தால் கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க லேப் ஸ்டெண்ட்டுக்கும் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப் டூ ப்ளப் வரைக்கும் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா என்ன யூஸ் அப்படின்னா ஃப்ரீ கனர் எல்லாமே டெலகிராம் லிங்க்கு கொடுப்போம் யூஸ் பண்ணிக்கலாம் வேறு எதாவது கோயிரிச்சிருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ டெஸ்ட் பேஜ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லேபர்ஸின் டெஸ்ட் பேட்ச் இன்னும் சூப்பராக போயிட்டு இருக்குது சரிங்களா தேங்க் யூ